Hi friends! In our channel, we will make a meen kulambu. We will make a great thickness. How do you do it? We will make a video. Please subscribe to our channel. Click on the bell icon and click on the bell icon. If you like the video, like, share and comment. Skip the video. Come on, Kilicha meen kulambu. How do you do it? Kilicha meen kulambu செய்யப் போறோம் கிளிச்ச மீன் 1 கிலோ வாங்கி நல்ல மஞ்சள் தூள் போட்டு வாஷ் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு 4 தக்காளி 4 வெங்காயம் புளி ஒரு கை சைஸ் புளி எடுத்து நல்ல திக்னஸா கரைச்சி வச்சிருக்கேன் சின்ன வெங்காயம் கொஞ்சம் கொஞ்சமா பூண்டு கறிவேப்பிலை கொத்தமல்லி குழம்பு மிளகாய்த்தூள் வாங்க மீன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் நான் கடாய் வச்சிருக்கேன் கடாயில கொஞ்சமா எண்ணெய் ஊத்திர்க்க பாருங்க இப்ப அது கூட எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இப்ப இந்த டைம்ல கொஞ்சமா கடுகு சேர்த்துக்கறேன் கடுகோட கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துக்கோங்க நல்லா பொரியட்டும் கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற சின்ன வெங்காயத்தையும் பூண்டையும் சேர்த்து சேர்த்துக்கலாம் அது கொஞ்ச நேரம் வதங்கட்டும் பாருங்க சின்ன வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இந்த டைம்ல நம்ம கட்டி வச்சிருக்கேன் இந்த வெங்காயமும் கறிவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா பொன்னிறமா வதங்கட்டும் அது வந்து வெயிட் பண்ணலாம் பாருங்க நம்ம போட்ட வெங்காயம் நல்லா பொன்னிறமா வதங்கிருச்சு இந்த டைம்ல நம்ம கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி இதோட சேர்த்துப்போம் தக்காளி சேர்த்து நல்லா ஒரு பரப்பி தட்டிடுங்க இப்போ ஒரு ஸ்பூன் கல் உப்பு போடுறேன் போட்டாச்சு ரெண்டு நிமிஷம் வெயிட் பண்ணுவோம் தக்காளி நல்லா வதங்கட்டும் பாருங்க நம்ம போட்ட தக்காளி நல்லா வதங்கிருச்சு இப்போ இதோட பெரிய ஸ்பூன்ல ஒரு 3 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா ஒரு பரட்டு பரட்டிடுங்க இந்த டைம்ல நம்ம கரைச்சி வச்சிருக்க புளி இதோட ஆட் பண்ணிக்கலாம் புளியை கொஞ்சம் திக்கா கரைச்சி எடுத்துக்கோங்க இதை எடுத்து மிக்ஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷம் இப்படி அடுப்பணிலே இருக்கட்டும் அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துக்கலாம் பாருங்க நல்லா சலசலன்னு கொதிக்குது இப்போ இந்த டைம்ல நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நல்லா குழம்பு கொதிக்கட்டும் ஒரு 15 நிமிஷம் குழம்பு நல்லா கொதிக்கணும் கொதிச்சதுக்கு அப்புறமா தான் மீன் சேர்த்துக்கணும் ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும் 15 நிமிஷம் கொதிக்கட்டும் பாருங்க நல்லா கொதிச்சிருச்சு குழம்பு நல்லா திக்கா வந்துருச்சு இப்போ இந்த டைம்ல நம்ம மீன் சேர்த்துப்போம் பாருங்க எல்லா மீனும் போட்டாச்சு இது அப்படியே ஒரு கலர் கலரி ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேம்ல வச்சு கொதிக்க விடுங்க மீன் கொஞ்ச நேரம் வேகட்டும் அடுப்பை லோ ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க பாருங்க 5 நிமிஷம் ஆயிடுச்சு மீன் நல்லா வெந்துருச்சு குழம்பு பாருங்க இவ்வளோ நல்லா திக்னஸ்ஸாக இருக்கு இப்போ இது கூட கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் கிளிச்ச மீன் குழம்பு ரெடி இதை நான் உங்களுக்கு வேற பாத்திரத்தில் செட் பண்ணி காட்டுறேன் பாருங்க இப்ப நான் வேற பாத்திரத்துல செட் பண்ணிட்டேன் எவ்வளவு நல்லா வந்திருக்குன்னு பாருங்க குழம்பும் நல்லா திக்னஸா இருக்கு இதை மறக்காம உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி